பத்து நாளானாலும் நாளும் கெட்டுப்போகாத சுவையான வெங்காய தொக்கு எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வெயில் காலங்களில் அடிக்கடி அடுப்படையில் நிற்காமல் இந்த மாதிரி நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஈவன் பழைய சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதுக்கு முதல்ல ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த புளியில் அந்த நாறு மேலே அந்த ஓடுலாம் இருக்கும்ல அதை எல்லாத்தையுமே எட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முறை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை நான் கூடவே கொஞ்சமாக அந்த புளி முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கங்க சட்டுன்னு வந்து ஊறி வந்துடும் அதுக்காக தான் இப்போ இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகாய் இந்த மிளகாய் நல்ல காரமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் மிளகாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் கூடவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயும் கொஞ்சமாக சுடு தண்ணி அது முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம் கூடவே நல்ல ஒரு நிறம் கிடைக்கிறதுக்காக மூணுலேருந்து நாலு காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன் இது வந்து காரம் இருக்காது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துங்க சப்போஸ் இது இல்லை அப்படின்னா எந்த இடத்துல காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்கணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இதுவும் ஒரு பத்து நிமிஷம் புளியோடயே ஊறட்டும் தான் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க பெரிய வெங்காயம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா காரத்தன்மை இருக்காது ஒரு மாதிரி நீர் விட்ட மாதிரி இருக்கும் அந்த சுவையும் நல்லா இருக்காது மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் விலை குறைவாக இருக்கும்போது இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகசமாக இருக்கும் அது மாதிரி சின்ன வெங்காயம் தோல் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த மேலையும் கீழையும் மட்டும் கத்தியால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா கையை பயன்படுத்தி லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே போதும் தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க இப்போ இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்ஸியில் சேர்த்துங்க மிக்ஸியில் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குற குறைப்பாருங்க நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது சுவையும் மாறிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்செடுத்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து அந்த வெங்காய விழுதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சியை நல்லா கழுவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகாய் நல்லா ஊறி இருக்குது தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் முதல்ல மிளகாயை மட்டும் மிக்சியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்து தான் நம்ம புளி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த புளியையும் இது கூட சேர்த்துக்கலாம் புளியை வந்து நீங்கள் கட்டியாக வந்து கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே ஆனால் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சிங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து குறை குறைப்பாக அரைக்கணும் இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் அடுத்ததாக ஒரு உரல்ல ஒரு பத்து போல் பூண்டு எடுத்திருக்கேன் அந்த பூண்டை வந்து ஒன்றும் பாதிமாக தட்டிக்கலாம் ரொம்ப மையை தட்டிடாமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கங்க இது வந்து சரியாக ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச பிறகு கூடவே இலைகள் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துங்க நல்ல நறுமணமாகவும் சுவையாகவும் இருக்கும் கூடவே நம்ம தட்டி எடுத்துருக்க அந்த பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நம்ம சேர்த்த பூண்டு வந்து நல்லா சிவந்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காய விழுதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுங்க கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அந்த வெங்காயம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இடையில இடையில எடுத்து கலந்து விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ வெங்காயத்தினுடைய அந்த பச்சை ஸ்மெல் ஒரு பாதி அளவுக்கு போயிருக்கும் அடுத்துதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாய் புளி விழுதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இடையில இடையில எடுத்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்க சரியாக ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல அந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வந்திருக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிருக்கு நான் ஏற்கனவே சொன்னில்ல உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறீங்க மிளகாய் இல்லை அப்படின்னா நம்ம மிளகாய் விழுது சேர்த்தோம்ல கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துங்க உங்களுக்கு நிறம் நல்லா கிடைக்கும் இது வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வரும் கடாயில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர ஆரம்பிக்கும் முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும் அதனால் நல்லா எந்த அளவுக்கு வதக்கி விட்டு எந்தளவுக்கு இந்த மாதிரி நல்லா சுருண்டு எடுக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு நல்ல நீண்ட நாள் வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நல்ல நீண்ட நாள் வரும் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சரிலே வச்சு சாப்பிட்லாம் பழைய சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வெள்ளம் சேர்க்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் முற்றிலும் ஆப்ஷனல் வேண்டாம்னா நீங்க விட்டுடலாம் ஆனா சேர்த்தீங்கன்னா அந்த புளிப்பு அந்த காரம் அந்த இனிப்பு சுவையோட சூப்பரா டேஸ்டா இருக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அவ்வளோதான் சுவையான வெங்காய தொக்கு ரெடியாகிடுச்சு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அடிக்கடி போய் அடுப்புக்கிட்டே நிற்கணுன்ற அவசியமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்பளையும் ப்ரெஸ் தேங்க் தேங்க்யூ